மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே, கன்ஃபியூசன் ஆகிறேன் யாரை அடிக்க, ரத்தம் குடிப்பேன். நீ மட்டும்தான் பாட்டு போடுவியா? நானும் போடுவேன். பொன்னி நதி பார்க்கணுமே, ஊரரா ஊரிரா, பாட்டை கொலை பண்ணாதரா, தலை வலிக்குதுரா, பாடாதரா 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 பாடாதரா, ஏய் பொறுக்கி போயில, உன்னை விட மாட்டேன்டா. உங்கிட்ட ஒரு தாட்டி சொன்னா உனக்கு புரியாதாடா, உன்னை வச்சு செய்யறடா இன்னைக்கு செல்லங்களா எழுந்துருங்க பாப்போம். நம்மள விடாதாட்டிக்கு என்னது உருண்டையா இருக்கு செல்லம், தூங்குனது போதும், ஏந்திரி ஏந்திரி செல்லம். என்ன சாப்பிட போதா? வேணாம் வேணாம் வேணாம். Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம Evil Nun 2 தான் ப்ளே பண்ண போறோம். ஆடி இப்போ கபடி ஆடலாம், வாடி. கபடி 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 கபடி. ஆச் போச், சந்தனம் போட்டாச் கில்ல. ஏய் கீழே என்னது கோலம் உறைஞ்சி வச்சிருக்காங்க? ஆஹா, மந்திரம் போட்டு நம்மளை பலி கொடுக்க போதா? ஐயோ, இது தெரியாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏதோ ஸ்டிக் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி போவோம். இங்கே ரொம்ப இருக்கு கிழவி, படுத்து தூங்குது. பக்கத்தில் பார்த்தீங்களா, ஒரு கொடூர பூதம் உட்காந்துருக்குது. இது என்னமோ கோடுன்னு சொல்லிட்டு இருக்குது, எதுக்குன்னு தெரியல. ஓகே, இது தூங்குற கேப்பை யூஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம தப்பிச்சிட வேண்டிதான். இங்கே போருங்க, இங்கே ஒரு கோழி, இங்கே ஒரு கோழி, எல்லாம் டைப்பு டைப்பாக இருக்கப்பா கோழிலாம். இதை தள்ளிவிடுவோம். ஆ, என்ன கோழி சவுண்டு கேக்குது? ஓஹோ கிழவி, ஏய் தப்பிச்சிட்டியாடா நீ? இறா, என் கோழியை திறந்து விடுறேன், எப்படி நீ தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். செல்லங்களா, போய் அவனை பிடிங்க. ஐயோ, அந்த கிழவியை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், அந்த கோழியை வேற சமாளிக்கணுமா? நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட்ல இறங்கிற வேண்டிதான். இது என்ன இடம், டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட்னா கன்று செய்கிற இடமா தான் இருக்கும். ஓகே, இந்த பாட்டை வச்சுக்கலாம், இன்னொரு பாட்டு வேணுமே. ஆ, இங்கே இருக்குது, பக்கத்துலேயே போட்டு வச்சிருக்காடுங்க. இதையும் தூக்கி இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த கன்னை யூஸ் பண்ணி அடிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஏதாவது பொருள் தேவை. முட்டையை வச்சு தான் அடிக்கணும் பாட்டுக்கு, அதுலேயே போட்டிருக்கு. இப்போ நம்ம கார்டன் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. நம்மளும் 100K ஃபேமிலியாக ஜாயின் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனசு வச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனால் பண்ண மாட்டேன். சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறானே, என்ன வியாதி உனக்கு? யா யா யா, இப்போ எங்கே இருக்கோம், என்ன இடம்டா இது? இதுதான் கார்டனா? ஓகே, கார்டனில் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கேட் இருக்கு. ஆ, இங்கேனமும் இருக்குதுங்க, பேனாவுக்கு இங்கு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பார்க்க. அதுதான் நாட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுறது, உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேனமும் இருக்கு, என்னது இது? பேட்ரி, இது நமக்கு தேவைப்படும், அப்புறமே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கையில் வச்சுருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேனமும் இருக்குங்க, இங்கே ஏதோ லெட்ரு மாதிரி வச்சுருக்கானுங்க. ரெசிபி 4.water 3. இங்கு, ஓ இங்க் எடுக்கிறதுல இங்க் எடுக்கிட மாட்டேங்குது. ஓகே, கார்டனில் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இருக்காது. இங்கு போட்டெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஸ்கூலில் தான் இருக்கும். கீழே ஏதாவது ரூமில் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அண்டு நமக்கு வாட்டரும் தேவை, வாட்டர் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரில, செக் பண்ணுவோம். இதில் எந்த சைடு போகிறது, இங்கேயா இங்கேயா? ஆ, கிளாஸ் ரூமு இது தாங்க, இது தான். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவோம். ஒரே இருட்டாக இருக்குது. ஓ, படிக்கட்டு ஏறி மேலே வரமா? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஏறிடலாம். கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தாச்சு. கிளாஸ் ரூமில் எங்கே இருக்கும்? கக்கூஸில் இருக்குமா? ஐயோ ஐயோ ஐயோ, ஆஹா, பாத்ரூமில் கொண்டு வந்து விட்டானுங்களே நம்மளை. பாத்ரூம் வழியாக வர வச்சு. ஆ, இங்கே பைப் இருக்குது, இதில் தண்ணி வருமா? ஆனால் தண்ணி வரலையே. தண்ணி எங்கே வச்சுருப்பானுங்க தெரியலையே. ஒருவேளை டாய்லெட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்துருவாடான்னு சொல்லுவானுங்களோ. இருங்க பார்க்கலாம், இங்கே இது மூடி இருக்கு. ஆ, இங்கே தண்ணி உடஞ்சிருக்கு பாருங்க, பைப் உடஞ்சி தண்ணி இருக்குது, இந்த தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம லேபுக்கு போகணும். லேபில் தான் நம்ம கெமிக்கல் செய்ய போகிறோம். அந்த லேப் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்னடாது? ஆ, ஓப்பன் ஆயிடுச்சே. ஒரு கோழி இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட தப்பிக்கவே முடியாது. ஓகே, நம்ம லேபுக்கு வந்தாச்சு. இங்கதான் 4. தண்ணி விடணும்னு நினைக்கிறேன், இருங்க செக் பண்ணிக்கலாம். 4. தண்ணி விடணும். ஓகே, 1, 2, 3, 4. ஓகே, 4 தண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், இங்கு பாட்டில் வேணும். இங்கு பாட்டில் எங்கே இருக்குன்னு தெரியலையே, இங்கே எதுவும் இல்லை. இங்கே நம்ம இருக்குது ஸ்கேலு, இந்த ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஃபோட்டோ வச்சுருக்கு, கிழவியோட ஃபோட்டோவா? ஓகே, இங்கு பாட்டில் தேடலாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, பெஞ்சு கடியில் தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஈவன் நான் இப்போ தான் இந்த ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கேன், மாட்டியிருந்தோம், மறுகையாக பண்ணி விட்டுருக்கோம் நம்மளை. இந்த மாதிரி ஒரு ஒரு பெஞ்சாக நம்ம திறந்து பார்க்கணுமா? அதுக்குள்ளே இங்கு பாட்டில் இருக்கும்.
இருக்கும் மாட்டுக்கு ஏதாவது ஒரு பையன் வச்சிருப்பான் இங்கு பாட்டில். அப்படி நல்லா பிடிக்கிற பசங்க தான் வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல தான் இருக்கும், கிளம்பி இங்கே தான் இருக்கு, அந்த பக்கமே நம்ம எட்டி பார்த்துடக்கூடாது, நம்ம இப்படியே போயிடலாம். இது வேற நிறைய ரூம் இருக்கு, எந்த கிளாஸ்க்குள்ள அந்த பாட்டில் வச்சிருப்பானுங்கன்னு தெரியல, எல்லா பக்கமும் தேட வேண்டிதான். என்ன சவுண்டு கேட்குது, கிளவி எதுவும் பார்த்துருச்சா நம்மளை? கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் தெரியல. ஓகே, இந்த கிளாஸ் ரூமில் பூந்துட வேண்டிதான். இந்த டேபிள்லையாவது வச்சுருப்பானுங்களா? இதில் இதில் இருக்க மாதிரி தெரியல. கிளவி தான் வருதுன்னு நினைக்கிறீங்க, சவுண்டு கேட்குது. ஓகே, இந்த டேபிள்லையும் இல்லை. இதுலையாவது வச்சுருப்பானுங்களா? இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. கண்ணாடி, இதுக்குள்ளே கண்ணாடி தான் வச்சுருக்காடுங்க. இந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேடிட்டேங்க, ஆனால் எங்கேயுமே நமக்கு அந்த இங்கு கிடைக்கல. இந்த கிளாஸில் ஒருத்தன் கூட படிக்க மாட்டானுங்களாட்டுக்கு, அதுதான் ஒருத்தங்கிட்ட கூட இங்கு இல்லை, நம்மள மாதிரியே இருக்காங்க. டாப்பர் கிளாஸ் ரூம் எதிராக அங்கே தான் இங்கு போட்டு இருக்கோம். இதுதான் டாப்பர் கிளாஸ் ரூமா? இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இருக்கா இது எல்லாத்தையும் தொழவுமா? இருங்கடா, இதுக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். டீச்சரோட பெஞ்சு கடையிலேயாவது இருக்குமான்னு பார்த்தா கிரீன் ஹவுஸ் கீ இருக்கு, அதை தவிர இந்த ரூம்ல வேற எதுவும் இல்லை. எல்லா டெஸ்க்லையும் பார்த்துட்டேன், எங்க தான் வச்சிருப்பானுங்களோ தெரியல. எங்க இருக்கு கிழவி, எங்க இருக்குன்னு தொலைவுனா இந்த கிழவி வந்து முன்னாடி நிக்குது. என்ன பின்னாடி சவுண்டு கேக்குது, இவ்வளவு பெரிய வாயா? ஆ, துரத்துத நம்மள சாப்பிடறதுக்கு வருதுங்கோ. அஜய், வேணா 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 வேணா, கையை பிடிச்சிக்கிச்சு, கையை விடு 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 விடு, தள்ளி அப்போ அவ்வளோ தள்ளி விட்டாச்சே. இதை எடுத்துட்டு இருந்து கிளம்பிடலாம். இது என்னதுங்க, கோழி கோழிக்கு வயிற்றுலையும் பார்த்தீங்கன்னா வாய் வச்சு தெச்சிருக்குது அந்த கிழவி. நம்ம கையை கடிச்சு எடுத்துட்டு போகலான்னு பார்த்துச்சு, வந்துட்டு ஐயோ கிழவி இந்த பக்கம் ஐயோ முட்டு சவுரு, எல்லா பக்கமும் அணை கட்டுறாடுங்களே, எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இப்படி பண்ணானா என்னடா பண்ணுவேன், ஐயோ இந்த கோழியா, ஐயோ கையை பிடிச்சிக்கிச்சே, சிச்சி விடு விடு, செத்துப்போ செத்துப்போ. இப்படி பண்ணாலும் எப்படிறா இந்த கேம் விட்டு எஸ்கேப் பண்ணுவேன், இப்படி பண்ணுறாங்களே. ஓகே, அகைன் வந்தாச்சு, இன்னும் ரெண்டு நாள் தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் நன்னுக்கிட்ட கூட தப்பிச்சிடலாம், அது பக்கத்தில் ஒரு கோழி இருக்குது பார்த்தீங்களா, பல்காக தொப்பைக்குள்ளே வாயை வச்சு தைச்சிருக்கோம் பெருசாக, அதனால தான் நம்ம மாட்டிக்கிட்டு அடி வாங்குகிறோம், அதை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறோம். அந்த ஈவன் நன்னும் அந்த கோழியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கொரட்டை விடுற சவுண்டு நல்லாவே கேட்குது. அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம போய் அந்த ஹோட்டலில் கண்டுபிடிக்கிறோம், அந்த பாய்சனை ரெடி பண்ணி அந்த கிழவியும் அந்த கோழியும் போட்டு தள்ளுறோம். கடைசியாக நம்ம அடி வாங்கும் போது அந்த இங்க் எடுக்கிறது எங்கேயோ போட்டுட்டேங்க, ஆஹா எங்க உழுந்துச்சுன்னு தெரியலையே, அதை போய் கண்டுபிடிக்கணுமா? பாத்ரூம் ஓட்டு வெளியே போனோம், ஓப்பன் த டோர், ஓப்பன் கரோ, துறந்திடு சீசே, எத்தனை டோரா வைப்பீங்க, நானும் என்னென்ன சொல்லுவேன். ஓகே, மேலே வந்தாச்சு, இங்கே தானே எங்கேயோ அடி வாங்கணும், எங்கே அது கீழே விழுந்துச்சோ தெரியலையே, எங்கடா விழுந்தோம், அங்கேயா, இங்கே இல்லை. ஏதோ ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அப்போ கோழி வயிற்றில் வச்சிருக்க வாயை வச்சு பெரிய வாயை வச்சு கடிச்சிருச்சு. அப்போடா இங்கே தங்க இருக்குது, நல்ல வேலை இது மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சே, இன்னைக்கு நம்ம மிஸ் ஆயிருப்போம். இப்ப அந்த இங்கு பாட்டில கண்டுபிடிக்கணும், இங்கு வேற எங்க வச்சிருக்காடுங்க தெரியலையே, இங்க இருக்க எல்லா ரூமும் பார்த்தாச்சு. இந்த ரூம் இன்னும் பாக்கல, இதுல இருக்கும் நினைக்கிறேன், இருக்குமா இதுல? ஓபன் இல்ல, அப்ப இதுலயும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்னமோ இருக்கு, ஐ இங்கு பாட்டிலு கண்டுபிடிச்சேன் இந்த ட்ராக்குள்ள தான் இருக்கும். ஸ்கூல் மாதிரி வர எல்லா ஹாரர் கேம்லையும் பார்த்துட்டேன், இந்த மாதிரி ட்ராக் கொடுத்துருப்பானுங்க. எதுக்கு கொடுத்துருக்கானுங்க, நானும் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து லாக்கருங்க, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக லாக்கர் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. நம்ம ஊர் ஸ்கூலில் தான் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை, வெளிநாட்டுலனா ஃபுல்லாக இருக்க மாட்டுக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பொருளும் இல்லையே, இந்த பாய்சன் எங்கடா வச்சு? கிரீன் பாய்சன் கிடச்சிருச்சு, போடா இது கிடச்சிச்சே, இதை எடுத்துக்கலாம். இது எத்தனை ட்ராப், மூணு ட்ராப் உண்டு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி வந்தோம், இப்படியா இப்படியா, ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா, எந்த பக்கம் வந்தோம் தெரியலையே, இந்த பக்கம் முட்டு செவுர் இருக்கு, இந்த பக்கம் வழியே இல்லை. ஆஹா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே, நேரம் போவோம். கண்டுபிடிச்சிட்டேன், லேபை கண்டுபிடிச்சிட்டேன். ஓப்பன் என்ன, க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னங்க நடந்துச்சு இப்போ, நான் அது எதுவுமே பண்ணல, அதுவாக க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓகே, இதில் வந்து மூணு ட்ரா போடணும், ஒன்று ரெண்டு மூணு, எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி வந்துச்சு, எப்படா இப்போதான் ரூமு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு யாரும் உள்ளேன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்த ரூமை, அதுக்குள்ளே எப்படி என்ன பிடிக்க முடியும், சான்ஸே இல்லை. எவனோ நமக்கு சூனிய வச்சுட்டான். கிராணி கேமில் என்னடானா, கிளவியை அடித்ததுக்கப்புறமும் திரும்பி எழுந்திரிச்சு கடிக்குது. இதில் என்னடானா, இந்த கிளவி எப்படி வந்துச்சுனே தெரில, மாயமில்லை மந்திரம் இல்லை, ஜூ மந்திர காலிங் வந்து அடிச்சுட்டு போகுது, என்ன கொடுப்பேனே தெரில. ஓகே, மறுபடியும் போய் இந்த கெமிக்கல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம், கரெக்டாக ரெடி பண்ணேன், அந்த கிளவி வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ இந்த கிரீன் கலர் பாய்சனை எடுத்துகிட்டு போவோம், இது வந்து ஒரு ஆசிட் மாதிரி, இந்த ஆசிடில் தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை கலந்து அந்த கிளவி மூஞ்சல் அடிக்க போகிறோம், அதாவது ஆசிட் முட்டையை அடிக்க போகிறோம். அப்படியா விஷயம், அதுக்கு தான் கன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம், ஷார்ட்கட்டுன்னு பார்த்தா ரொம்ப தூரம் போதே, அதுக்கு நான் பாத்ரூம் வழியாகவே வந்து வந்திருப்பேன்.
ஓகே வந்தாச்சு ஒரு வழியா. இதை ஓப்பன் பண்ணி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். எங்கே இருக்குது இது? க்ரீன் ஹவுஸு இது கிடையாது. ஆ சர்ச் இங்கே இருக்குது. ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் திறந்துட்டு சிசை. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலை ஒரு வாட்டரில் கலந்து வைக்கணும். அப்போ தான் நம்ம முட்டையை அதில் கலந்து ஆசிடாக உருவாக்க முடியும். ஓகே சர்ச்சை ஓப்பன் பண்ணிடுவோம். தண்ணி இங்கே எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், தான் இருக்கே. ரொம்ப குஷியோ கிளவி மூஞ்சு கழுவி வாய் கொப்பளிக்கிற இடம் மாட்டுக்கு இதில் கெமிக்கலை கலந்து விட்டுறலாம். நம்ம கஷ்டப்பட்டு ஆசிட் உருவாக்கி கொண்டு வந்து கலக்குறோம். இதே கிரானி இருந்ததுன்னா அதோட வாய்க்குள்ள நல்ல தண்ணியை ஊத்தினாவே போதும், அதுவே ஆசிடாக மாறிடும். இன்னும் ஒரு கன்று ரெடி பண்ண பார்த்தீங்களா, இந்த கன்று எடுத்துக்கலாம். இந்த கன்னுக்கு ஆமோ வேணும். ஆமோ தான் முட்டை. அந்த முட்டையில தான் ஆசிட் கலந்து அடிக்க போகிறோம். அந்த முட்டையை எடுக்கணும். இங்கிருந்து ஆப்போசிட் சைட் போகணும். அங்கே வேறு கூலிங்லாம் இருக்கும், வந்து கொத்துச்சுன்னா நம்ம மறுகையாக தான். ஆ முட்டை இதை ஃபில் பண்ணிக்கலாம். நான் வளர்த்துற கோழிலாம் பார்த்தா கொடூர கோழி மாதிரி இருக்குது. அதெல்லாம் முட்டைலாம் போடுமா? அது விட்டதான் போடும்னு நினச்சா முட்டை போட மாட்டேங்குது. ஏதோ சவுண்டு கேட்குதோ, கோழி வந்துருச்சுக்க. நீங்கள் சிக்கன் கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்ஸ் பேக்ஸ் கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே நிற்கிது பாருங்க, சிக்ஸ் பேக்ஸ் பாடியோட பின்னாடியே அந்த பல்லு கோழியும் வந்துருச்சு. இப்போ அந்த சிக்ஸ் பேக்ஸில் அடிப்போம். இந்த வாங்கிக்கே ஒன்றுமே ஆகலை, நல்லா ஜிம் பாடிடா அப்படின்னு அது பாட்டுக்கு போயிருச்சு. வெறும் முட்டையில் அடித்தா ஒன்றும் ஆகாது. இப்போ போயிட்டு அந்த ஆசிட் ஒன்னு ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஆசிட்க்குள்ள இந்த முட்டையை போட்டு எடுத்துட்டு வரலாம். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே இப்போ நம்ம டோர் ஓபன் பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த முட்டையை நலச்சி எடுத்துட்டு போறோம். ஆசிட் முட்டை உருவாக்க போறோம். ஓகே இதுக்குள்ள வச்சாச்சா, இப்போ எடுத்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ கோழி போட்ட முட்டையை வச்சு கோழி அடிக்க போறோம். ஈவில் நன்னை கூட விட கூடாது, ஈவில் நன்னையும் போட்டு தள்ளுறோம். சும்மா சும்மா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கோழிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெடக்கோழி ஆட்டுக்கு கோழி வெடக்கோழி மேலே ஏறி போய் அந்த வெடக்கோழியை போட்டு தட்டுறோம். சிக்ஸ் பேக்ஸ் கோழி ஒன்று இருக்குமே, கோழியவே காணும். இந்த கண்டை இங்கே போட்டோம்னா இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கோழி வரும். இதை எடுத்துருங்க நின்றுக்கலாம். ஆ சிக்ஸ் பேக்ஸ் கோழி வந்துருச்சுங்க. அந்த சிக்ஸ் பேக்ஸ்லேயே அடிக்க வேண்டிதான். இந்த வங்கோ என்ன படுத்துருச்சு, நம்ம முட்டைக்குள்ள கலந்தது மயக்க மருந்தாட்டுக்கு. ஓஹோ இங்க ஒரு பெரிய கோழி வருது, இதையும் போட்டு தள்ளிட வேண்டிதான். டைனோசர் மாதிரி இருக்கு அந்த கோழி. ஆஹ் நம்மளை கடிச்ச கோழி வருது, இங்க பாருங்க வாய்ப்புலயே சொல்ல வேண்டிதான். வாங்கிக்கோ. அப்போடா மூணு கோழியும் போட்டு தள்ளியாச்சு. இன்னும் அந்த கிளவி முடிச்சா கிளவி வருது. ஈவன் என்னோட கதையும் முடிக்கிறோம். இந்த வாங்கிக்கோ. ஆஹா மிஸ் ஆயிருச்சா, இப்ப கரெக்டா மண்டையில அடிக்கிறோம். ஆ இப்பயும் மிஸ் ஆயிருச்சு, மிஸ் ஆயிருச்சா, அடிச்சிட்டோமா தெரியல, மிஸ் ஆயிடுச்சுங்க. அது நிக்குது, ரீலோட் பண்ணிட்டு வந்தோம். என்னையெல்லாம் உன்னால அடிக்கவே முடியாதுடா, என்ன நினைச்சுக்கிட்ட நீ? நான் ஈவல் நன்னு மட்டும்தான், அவன் ஈவல கட் பண்றேன். இந்த அவன் கேடாடா எப்பண்டா அது பின்னாடி அடிச்சது? கிளவி நெஞ்ச புடிச்சிட்டு படுத்துக்கிச்சே. ஈவல் நன் பாருங்க தியானம் பண்ணுது நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு. ஓகே எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சே. இனிமே நம்ம இங்க இருந்து தப்பிக்கிற வேலை தான். இந்த கண்ணை இங்கேயே வச்சுட்டு போலாம். ஒருவேளை ஈவல் நன் ஏந்திரிச்சுன்னா மறுபடியும் அடிக்கணும். ஈவல் நன்னு கூட சமாளிச்சிடலாம். அந்த கோழி ஏந்திரிச்சுன்னா சமாளிக்கவே முடியாது. கண்ணை இங்கேயே வச்சுட்டு போலாம். இப்ப நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரு சில பொருள் தேவை. அதுக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல போயிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வந்தோம். அந்த இங்கு பாட்டில் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல நமக்கு ஒரு கிளாஸ் கிடைச்சிருக்கும், கண்ணாடி கிளாஸ். அந்த கிளாஸ் தேவைப்படுது, மூக்கு கண்ணாடி. எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் GTA 5 கேம் ட்ரை பண்ணு ப்ரோ, அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் எபிசோடு கண்டினியூ பண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ் கண்டினியூ பண்ண போறோம். பட் GTA-வும் சரி மைண்ட் கிராஃப்டும் சரி எபிசோடா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த சேனல்ல அது பண்ணா மிச்ச கேம் ட்ரை பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிசோடா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு சேனல்ல தான் ட்ரை பண்ண போறோம். எந்த சேனலுங்கிறது சொல்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கேல் தேவை. அந்த ஸ்கேல் இங்கதான் லேப்ல எங்கேயோ பார்த்தேன். ஆ இங்க இருக்குங்க, இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு ரூம் ஓபன் பண்ண போறோம். எஸ் மைண்ட் கிராஃப்டும் GTA 5 வந்து பாத்தீங்கன்னா எபிசோட கண்டினியூ பண்றது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லவ்லி கேமிங்ல தான் ட்ரை பண்ண போறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாத்துக்கங்க. என்ன கண்ணாடி இப்படி கிடக்குது? ஆஹா சல்லி சல்லியா உடைஞ்சு போச்சு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ஓகே நம்ம கொண்டு வந்த ஸ்கேல் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு பாத்தீங்களா, அது ஓபன் பண்ண முடியாது, அதுக்கு கைப்பிடி இல்லை. அதனால இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கைப்பிடியாக வச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஆட்டிக் அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருள் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்ப்போம். ஓப்பன் த டோர். இருங்க, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. அங்கே ஒரு டோர் இருக்குங்க. இது என்ன இடம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே மேலே ஏறி பார்ப்போம். தூரத்தில் என்னென்னமோ இருக்கே, என்னது இது? ஓ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு இது. அதுக்கு அந்த கண்ணாடி கேட்குறானுங்க, அப்புறம் பேட்டரி கேட்குறானுங்க. இது ரெண்டுமே எங்கே இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒன்று வந்து நம்ம அந்த கண்ணாடியை உடச்சோம் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வந்து இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணோம். இன்னொன்று பேட்டரி வந்து அந்த க்ரீன் ஹவுஸ் கிட்ட இருந்தது. இதே கண்ணாடி தான், இந்த உடஞ்ச கண்ணாடியை வச்சு நம்ம லென்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த கண்ணாடி எங்கேயே வச்சிடலாம், அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தோம், அதனால கார்டனில் போயிட்டு அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்தோம். பேட்டரியை கட் பண்ணணும்னா ஒயரை கட் பண்ணணும். ஒயரை கட் பண்ணால் நமக்கு சா கிடைக்கும், அதனால சுவிட்செலாம் ஆஃப் பண்ணிடலாம். கரண்ட் வர சுவிட்செலாம் ஆஃப் பண்ணிடலாம்.
போகலாம். எங்கே 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 ஆ இங்கே இருக்கும். மொத்தம் நாலு சுவிட்ச் ஆஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு, இன்னொன்று இங்கே தான் இங்கே அதை வச்சுருப்பானுங்க. ஒரு ஒரு பில்டிங்க்கும் ஒன்று ஒன்று வச்சுருப்பானுங்க. ரெண்டாவது சுவிட்ச் இதையும் ஆஃப் பண்ணிடலாம். மூணாவது இங்கே இருக்கும், இந்த பக்கம் இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆ இங்கே இருக்குங்க. மூணாவதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இது மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போகலாம். இந்த பக்கம் வழி இல்லையா? பிரேக்கப் போடு. ஆ இங்கே இருக்குங்க. இங்கே ஒரு சுவிட்ச், கடைசி சுவிட்ச். நாலாவதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ போய் அந்த பேட்டரியை ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போகலாம். ஒயர் கட் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டிங் பிளேடு தேவை. அந்த ஒயர் கட்டுற வேற எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. இங்கே இங்கே இல்லை. ஓகே ஓப்பன் பண்ணி கார்டனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த கார்டனில் இருந்தாலும் ஆ இருக்குங்க, இங்கே தான் இருக்குது. இவ்வளோ நான் விவசாயம்லாம் பண்ணுமா? இவ்வளோ பொருள் வச்சுருக்கு, இது அதோட இடமே கிடையாது. அடித்து போட்டு இங்கே வந்துருக்குது. ஓகே நம்ம ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரியும் அந்த லென்ஸும் இருந்தால் போதும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. இது ரெண்டும் வச்சு நம்ம இன்னொரு சாவி எடுக்கணும். அதை வச்சு தான் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். ஆக்டிவ்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சா இப்போ நமக்கு லென்ஸ் தேவை. அந்த லென்ஸ் இங்கே எங்கேயோ தான் போட்டோம். ஆ இங்கே தான் இருக்குது. இந்த லென்ஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம். கண்ணாடி எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் இந்த பைனாகுலரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து கீ எடுக்க போகிறோம் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. இதை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கறது வேஸ்ட்டு, ஏன்னா ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. ஈவன் நன்னு கூட இன்னொரு கிளவி சுற்றும் பார்த்தீங்களா, குண்டா. அந்த கிளவி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ சர்ச்சுக்கு போகணும். ஈவன் நன் சவுண்டு வேற கேட்குது. ஈவன் நன் வேற ஏந்திரிச்சிச்சா என்னன்னு தெரியல. ஈவன் நன்னுகிட்ட மாட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம சோழி முடிஞ்சிச்சு, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் அடி வாங்கிட்டோம். இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே அந்த ஈவன் நன் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த குண்டு கிளவி இங்கேருந்து துரத்தணும்னா நமக்கு இன்னொரு பொருள் தேவை. அது இங்கே தான் எங்கேயாவது வச்சிருப்பானுங்க. பெட்டிக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது இங்கே தாங்க இருக்குது. ஓகே இங்கே தான் இருக்குது. மந்திரம் போட்டு பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? பாஸ்வேர்டா? ஆஹா இந்த கோடு எங்கேயோ பார்த்துமே. அட ஆமாங்க, ஈவன் நன் கோழிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஈவன் நன் தூங்கும் போது ஒரு கோடு பார்த்தோம். உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டே அதான் பார்த்தோம். அது வேறு நம்பர் மறந்துட்டேன். மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஈவன் நன் இன்னமும் இங்கே தான் இருக்குதா? நெஞ்ச பிடிச்சிட்டு இங்கேயே படுத்துருச்சு. ஆனால் அந்த குண்டு கோழி எங்கேன்னு தெரில. காணா ஏதோ வந்து கடிச்சிட போகுது. இங்கே தாங்க கோடு இருக்குது, 48 32. ஓகே இதான் கோடு. இந்த பாஸ்வேர்டை கொண்டு போய் அந்த லாக்கரில் போட்டோம்னா அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிரும். ஓகே லாக்கர்கிட்ட வந்தாச்சு. அந்த பாஸ்வேர்டு என்ன பார்த்தோம்? அச்சு அதுக்குள்ளே மறந்துட்டுனே. 48 32 நினைக்கிறேன். ஓகே 48 32 ட்ரை பண்ணுவோம். அப்போடா ஓப்பன் ஆயிருச்சு. பெட்டிக்குள்ள நல்ல பொருளா இருக்கணும். ஜூம்பா பாம்பி ஜூம்பா, நல்ல பொருளா இருக்கணும்பா. எலும்பு கொடுத்துருக்காங்க. இது யாரோட எலும்புனே தெரியலையே. ஓகே இதை வச்சு நமக்கு ஒரு வேலை இருக்கு. மேலே ஒரு கிளவி நல்லா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த கிளவி எழுப்பிடணும். ஓகே இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போகலாம். ஈவன் நன் கேம் இத்தனை நாள் விளையாடுறோம். ஈவன் நன்னுக்கு இந்த கிளவி என்னன்னு ஃப்ரெண்டா இல்லை என்னன்னே தெரியல. மூட்டை மீனாச்சு, மூஞ்ச கழுவை நாளாச்சு, ஊத்த பல்ல விளக்காம சோறு திங்கது காமாச்சு. அதுவும் அள்ளி அள்ளி திங்குதுங்க. அது சாப்பாடுனா கூட பரவாயில்ல, ஐஸ்கிரீம் அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அந்த கிளவி. அந்த கிளவியை சும்மா விடக்கூடாது. இந்த பெல்ல அடிச்சு சோறு போடுறாங்க, சோறு போடுறாங்க. ஓடியா ஓடியா ஓடியா, பொங்க சோறுன்னு சொன்னாவே அந்த கிளவி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். ஏன்னா அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது பொங்க சோறு அதுக்கு. இப்போ அந்த கிளவி கீழே வந்திருக்கும். அந்த கேப் யூஸ் பண்ணி அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா ஐஸ்கிரீம். அந்த டப்பாவை கீழே தள்ளி விட போகிறோம். இங்கே நமக்கு கை எட்டாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூட ஆக போகுது. இந்த எலும்பு வச்சு அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை அப்படியே கீழே தள்ளியாச்சு. இப்போ அப்படியே கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊத்தப்பள்ள காமாச்சி நிற்கும். அந்த காமாச்சிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து அடுத்த வேலையை பண்ணுவோம். ஓ இங்கே தான் நிற்கிது, பயப்படுது. நம்மளை பார்த்து அது பயப்படுது, அதை பார்த்து தான் நம்ம பயப்படணும். இதுக்கு மேலே இந்த எலும்பு தேவையில்ல, இங்கே போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக்கு போகிறோம். இப்போ ஒரு கிளவி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கிளவிக்கிட்ட தான் இந்த வீட்டை வீட்டு தப்பிக்கிறதுக்கான கீ இருக்குது. அந்த கீ எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம் டப்பாவை கீழே தள்ளி விட்டோம். இப்போ புது ஐஸ்கிரீம் டப்பா வாங்குறதுக்காக அந்த கிளவி கண்டிப்பாக இங்கே போகணும். சான்ஸை யூஸ் பண்ணி அந்த கீ நம்ம எடுக்கிறோம். இந்த டெலஸ்கோப் வழியாக பார்ப்போம். நம்ம இங்கே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா கொண்டு வருவோம். ஆனால் ஆளக்கானா ஆ இங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டு அந்த கிளவி வரும்போது நம்ம உடைக்கணும். உடச்சா அந்த பயந்துக்கிட்டு கீழே அந்த சாவியை போட்டுரும். வண்டி வந்துருச்சு, ஐஸ்கிரீம் வைக்கிறவன் வந்துட்டான். இவன் அவன் இல்லை, இவன் ஐஸ்கிரீம் கேமில் உருவம் பார்த்தீங்களா. ஒரு 2 days 3 days முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அவன முறையே இருக்கான், ஆனால் அவன் கிடையாது. இவனோட அப்பா தான் இவன். அவங்க அப்பாவை பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, இவன் தான் அவங்க அப்பா. 100% இவன் தான். அவன் மண்டையை பார்த்தாவே தெரியுது. இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பெல் அடிச்சு கூப்பிட்றான், ஐஸ்கிரீம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளவி வந்துடும். ஐஸ்கிரீம் பைத்தியம் மாட்டுக்கு அந்த கிளவி. அந்த கிளவி ஆ வந்துருச்சுங்க, டோர் திறந்து. இவன் ஐஸ்கிரீம் டப்பாவை வண்டியிலிருந்து எடுக்கிறான். இந்த ஐஸ்கிரீம் டப்பாவை தான் நம்ம மேலே தள்ளி விட்டோம். அது புதுசு வாங்குறதுக்கு தான் அந்த கிளவி வந்துருச்சு. ஐஸ்கிரீம் வந்துடுச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம், உங்களையும் எனக்கு பிடிக்கும். உங்கள் மண்டையும் ஒரு நாள் சேர்த்து கிடைக்கலான்னு இருக்கலாம். கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க, கை மாறுக்கடா என்ன பண்ண போறனோ தெரியல. அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை கொடுத்து கரெக்டான சான்ஸ் உடனே கொடுப்பேன். அந்த கிளவி பயன்படுத்தியாச்சு. சாவி அந்த குழிக்குள் விழுந்துருச்சு. அந்த குழி வழியாக
தண்ணியில் அடிச்சுக்கிட்டு எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போய் நிற்க போதோ தெரியலையே. ஐ, கார்டன் ஏரியாவில் நின்றுருக்கு இந்த இடமா? ஓகே, இங்கே போய் நம்ம அந்த சாவி எடுத்துக்கலாம். எஸ், நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சாவி எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிக்கிற வேலை தான். ஆனால் அந்த ஈவன் நான் ஏந்திரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கிட்ட மாட்டாமல் போய் அந்த சாவி எடுத்துகிட்டு டோரை திறந்துட்டு ஓடணும். அதான் பெரிய விஷயமே. ஓகே, இப்போ நம்ம கார்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கார்டன் ஏரியாவில் தான் இங்கே தான் எங்கேயோ அந்த சாவி இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இங்கே தானே எங்கேயோ பார்த்தோம், எங்கே பார்த்தோம், இங்கே 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 தானே எங்கேயோ பார்த்தோம். அந்த பில்டிங்கில் அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தோம், நேராக கீழே. ஆ, இங்கே இருக்குங்க, இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சாவியை மேலே எடுக்கணும். நல்ல வேலை சாவி கிடச்சிருச்சு. இந்த சாவி மட்டும் கிடைக்கலன்னா இங்கேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. இந்த சாவியை கொண்டு போய் டோரில் போட்டு இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிற வேலை தான். இதுக்கப்புறம் தான் நம்ம சேஃபாக போகணும். ஏன்னா ஈவன் நட்டை மாட்டினோம்னா எல்லாமே போச்சு. ஈவன் நட்டை மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருக்கணும். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆஹா, ஈவில் நன்னும் அந்த கோலிங்களும் ஏந்திரிச்சிருச்சு. இங்க காணோம், இந்த கன் எடுத்துக்குவோம். கன் எடுத்துட்டு போய் அந்த கோலி ஈவில் நன்னும் இருந்துச்சுன்னா போட்டு தெளிற வேண்டிதான். யாராவது இருக்காங்களா? எனிபடி ஹியர்? யாரும் இல்லைங்க. இந்த கன்னு இங்கேயே போட்டு சீக்கிரம் அந்த சாவி எடுத்துட்டு வந்து அவங்க வரத்துக்குள்ள இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதான். என்னதான் கன்று வச்சிருந்தாலும் அதுல ஒரே ஒரு ஆம்போ தான் இருக்கு. ஒருத்தர் தான் சமாளிக்க முடியும். அதனால சீக்கிரம் இந்த சாவி எடுத்துட்டு இங்கிருந்து தப்பிக்கணும். இது வேற கையை நடுங்குது. ஓஹோ, கிளவி பூஜை ஆரம்பிச்சிருச்சு. பொம்மையை வச்சு ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாட்டினோம்னா நம்மள பலி கொடுத்துரும். அவங்ககிட்ட மூணு சாவி இருக்கு. அதுல ஒரு சாவி தான் இந்த கதவை துறக்கிறதுக்கு. ஆனா அது ஒன்று நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஒன்று கொடுத்துருக்கேன். இதா தான் இருக்கணும். திறந்துட்டு அப்போ கரெக்டான சாவி தாங்க இது. ஓடுற 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 ஈவல் நன் சவுண்ட் வேற கேக்குது. வந்துச்சுன்னா நம்மள புடிச்சிரும், புடிச்சு மறுபடியும் உள்ள போட்டுரும். ஓடு 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 நின்றாதா. ஐயோ, இங்க ஒரு பெரிய டோர் இருக்கே, இது வேற ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓபன் ஓபன். ஆஹா, ஈவல் நன் வந்துருச்சு. அப்போடா டோர் ஓபன் ஆயிருச்சு. கேமும் முடிஞ்சிச்சு. ஃபைனலி நம்ம ஈவன் அண்ட் டூவில் டோர் எஸ்கேப்பா, இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணோம். இதுலேயே இன்னொரு எஸ்கேப்பும் இருக்குது. அந்த எஸ்கேப்பும் நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். இது மொத்த வெறியும் சேர்த்து அந்த எஸ்கேப்பில் இந்த கிளவி நம்ம மேலே காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.